ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஃபர்ஸ் ஜோன். இது ஆஃபர்ஸ்க்காகவே தனி சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் மட்டும் ஷேர் பண்ணிடுறேங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுல இன்னுமே டவுட் இருக்குது. நிறைய போஸ்டிங் கமெண்ட்டில் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஒரு சிலர் ஃபோன் பண்ணியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்லாம் எப்போ ஆஃபரில் வருது, என்னென்ன டைமில் ஆஃபரில் வருது, என்னென்ன ப்ராடக்ட்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அப்டேட்டாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஒரு ஷார்ட்ஸ் தான் மேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஷார்ட்ஸ் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க நம்ம சேனலில், சரிங்களா? நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு வீடியோ மேக் பண்றேன். இங்க இப்போ நம்ம ஷேர் பண்றது எல்லாமே ஆஃபரே கிடையாது. அதாவது இப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன பிரைஸ்ல வரப்போகுது ஆஃபர்ல அப்படின்றத தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து நான் ஒரு ஐபோனை ஷேர் பண்றேன் அப்படின்னா ஐபோன் 50,000 ரூபாய் அப்படின்னா 50,000 ரூபாய் வரப்போகுது அப்படின்றத மட்டும் தான் ஷேர் பண்றத தவிர, இப்போ நீங்க உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா அது பழைய விலையில தான் இருக்கும். ஸோ அதனால வந்து புது பிரைஸ்க்கு மாறி இருக்காது. எப்போ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த ஐபோனுக்கு பாஸ் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பாஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து 6ஆம் தேதி அந்த ஐபோனை வாங்க முடியும். அப்படி இல்லை எனக்கு நார்மல் செல்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்கள் ப்ளஸ் ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா 7ஆம் தேதி, ப்ளஸ் ப்ரைம் மெம்பரில் இல்லை அப்படின்னா 8ஆம் தேதி நார்மலாக உங்களுக்கு ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ இந்த டைமில் தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸிங் இருக்கும். அதுவும் நைட்டு 12 மணிக்கு அந்த ப்ரைஸ் சேல் ஸ்டார்ட் ஆயிரும். நேரம் ஆக ஆக விலை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எது வாங்குறதா இருந்தாலும் முடிஞ்ச அளவு நைட்டு முழிச்சிருந்து வாங்கிட்டு தூங்க பாருங்க, அது பெட்டராக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து ஐஃபோனுக்குன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன ப்ராடக்ட் பார்த்து வச்சிருக்கீங்கனாலும் இப்போ அதனோட விலை மட்டும் தான், என்ன மொபைல் பார்த்து வச்சிருக்கீங்கனாலும் இப்போ வரது அதனோட விலை மட்டும்தான். கண்டிப்பாக ஆஃபர் டைமில் தான் அதனோட சேல் ஸ்டார்ட் ஆகும் அந்த விலைக்கு, சரிங்களா? அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போவே சேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது உண்மைதான். அதை பற்றி எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனல் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எதெல்லாம் ஆஃபரில் வருதோ அதெல்லாம் எடுத்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன், அதிலே விலையை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அந்தந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் அந்த விலையில் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டே கொஞ்சம் குழப்ப தான் செய்கிறாங்க. ஒரு சில மொபைல்ஸ் இப்போவே சேலில் விட்டாங்க, ஒரு சில மொபைல்ஸ் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சில மொபைல்ஸ் அந்த டைமில் தான் சேலில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் குழப்பம் தான், இருந்தாலும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். வீடியோ முடிச்சிக்கலாம், வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.